வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணும் இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குரூடாயிலில் ஒன் மினிடில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறோம் அதாவது ஒன் மினிட் ஷார்ட்டில் இது வந்து எந்த அளவுக்கு டார்கெட்ஸ் வந்து க்ரூடாயில் அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா சேனல் நேம் வந்து என்எஸ்சி கமாடிட்டி டேடர் அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணலாம் நிறையா நிஃப்டி க்ரூட் ஆயில் பேங்க் நிஃப்டி கோல்டு சில்வர் நேச்சுரல் கேஸ் நிக்கல் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை செக் பண்ணி பார்க்கணுன்னாலும் போய் பார்க்கலாம் ஸோ இப்போ க்ரூடாயிலில் மார்ச் ஃபோர்த்து என்ன நடந்துச்சுன்ட்டு பார்க்கலாம் இது நம்ம டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ மார்ச் ஃபோர்த்தும் என்ன நடந்துச்சுன்ட்டு பார்த்துடலாம் மார்ச் ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஓப்பனிங்லேயே கால் வந்துச்சு ஒரு செகண்ட் ஹேண்டில் ஃபோர் ஃபோர் நைன்டி சிக்ஸில் பட் மார்க்கெட் ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ ஆகல ஃபஸ்ட் ஹேண்டில் செல் கால் வந்ததோடு சரி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஸோ ரிவர்ஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா பைக்காலாக வந்து சேஞ்ச் ஆச்சு அது ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறமா சேஞ்ச் ஆச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபைவ்ல பை பண்ண சொல்லியிருக்கு அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபைவ் டூ எயிட் வரைக்கும் மார்க்கெட் ஹை பார்த்திங்கன்னா டூ நைன் வரைக்கும் ஏறி இருக்குங்க ஸோ இதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பாயிண்ட்டு கிட்டக்க வந்துடும் ஸோ நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒன் மினிட்லேயும் எப்படி நமக்கு ஒரு பத்து பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கிது அப்படின்றது தான் அதில் பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து செல் கால் வந்திருக்கு ஒரு டென் டுவெண்ட்டிக்கு அது பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஒன் ஒன்னில் வந்திருக்கு அது பார்த்தீங்க அப்படின்னாலும் மார்க்கெட் வந்து ஃபோர் ஃபோர் டபுள் நைனுக்கு கீழேயே வந்து இறங்கியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி கிடச்சிட்டே இருக்கும் ஸோ பை பண்ணலாம் கேல க்ரீன் கலரில் வரும் என்ன பாயிண்டில் வாங்கலாம் என்ன டார்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு கால் வந்துடும் மாதிரி செல் பண்ணலாம் கேலையும் என்ன பாயிண்ட்டு டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலான்ட்டு உங்களுக்கு அப்படியே லைவ் மார்க்கெட்லேயே வந்து வந்துடும் இப்போ பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும் அதே மாதிரி செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலராகவே இருக்கும் ஸோ இது உங்களுக்கு பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி நாங்கள் வந்து செட்டிங் வந்து பண்ணியிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ அதுக்கடுத்து பைக் கால் பைக் கால் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி ஃபைவ் அப்புறமா வந்திருக்கு ஃபோர் ஃபோர் டபுள் நைனில் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஃபோர் ஃபைவ் ஒன் எயிட் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஃபோர் ஃபோர் டபுள் நைனில் என்ட்ரி சொல்லியிருக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபைவ் ஒன் எயிட் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிருக்கு ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் ஒரு பத்து பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும் ஸோ மார்னிங்லேருந்து அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடப் ஆகிட்டே இருக்கும் ஒரு மா ஈவினிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது தான் ரொம்ப ஸ்பீடாக வந்து இருக்கும் அடுத்து ஒரு ஒன் ஃபார்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபோர் டபுள் நைனில் மறுபடியும் செல் கால் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெண்டோடையே வந்து இந்த சிக்னல் ஜெனரேட்டர் கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா பை பண்ண சொல்லும் அதே மார்க்கெட் வந்து ஏறிட்டு கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே அதே பாயிண்ட்டுனாலுமே செல்லிங் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ இது உங்களுக்கு ட்ரெண்டோடையே இருக்கும் ட்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் கூட உங்களுக்கு அடுத்தடுத்து இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரிஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி ஒரு என்ட்ரி நீங்கள் மிஸ் பண்ணாலும் ஒரு டுவெல் ஓ கிளாக் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் அடுத்து ஒரு ஒன் ஓ கிளாக்கில் அடுத்த ஒரு என்ட்ரி வந்து நமக்கு வந்து கிடச்சிரும் ஸோ ஒன் மினிட்ல இந்த மாதிரி உங்களுக்கு டைம் ஃப்ரேம்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு நிறையா என்ட்ரிஸும் வந்து கிடைக்கும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லாவே வந்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும் அதே மாதிரி மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் இப்போ என்ன இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா போக போக நல்லாவே டவுனில் இறங்கும் நல்லா ரீச் கொடுக்கும் ஏன் ஒன்லி டென் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டாங்க ஸோ ஏன் பத்து பாயிண்ட்லேயே உங்களை வெளியே வர சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் எல்லா டைமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரீச் வந்து கிடைக்காது நீங்கள் என்ட்ரி எடுத்ததுலேருந்து ஒவ்வொரு டைமும் இந்த ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட் மூமெண்ட் வந்து கொடுக்காது சில சமயம் ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட்டீன் பாயிண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சல் ஆகும் நம்ம இப்போ ஓப்பனிங்கில் பார்த்தோம் நிறையா கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டீன் பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வரையிலே வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆச்சு ஸோ இங்கே கூட பாருங்கள் நமக்கு ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபைவ்ல வந்து என்ட்ரி சொல்லியிருக்கு அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிஃப்டீனில் எடுத்தது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் வரைக்கும் தான் போயிருக்கு இங்கே ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கால்ஸ் வந்து எடுத்துருந்தீங்கன்னா மேலே வந்து போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனும் அவாய்ட் பண்ணணும் தொடர்ந்தும் ப்ராஃபிட் கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கணுன்றக்காண்டி தான் உங்களுக்கு கால்ஸை வந்து மாற்றி மாற்றி எடுங்க அதே மாதிரி ஒரு என்ட்ரியில் பத்து பாயிண்ட் எடுத்தால் போதும் அடுத்த என்ட்ரியில் நம்ம மறுபடியும் டென் பாயிண்ட்ஸ் வந்து எயின் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காண்டி தான் உங்களுக்கு பத்து பாயிண்ட்டுன்னு நாங்கள் வந்து சொல்கிறோம் அதுவும் இப்போ இருக்க மூமெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வால்டாலிட்டி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு சீன் நம்மளால் பத்து பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும் ஒரு செல் கால் வந்திருக்கு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு இறங்குனே மார்க்கெட் வந்து ஆக்சுவலி ஏறி இருக்குது ஸோ இந்த டவுன் கால் மட்டும் நமக்கு லாஸ் வந்து இருக்கும் ஃபோர் ஃபோர் செவன்ட்டி த்ரீல செல் கால் எடுத்திருப்போம் பட் ஆனால் இது நமக்கு லாஸ் வந்துருக்கும் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ்க்கு பட் வித்தின் அ டென் மினிட்ஸ் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சின்ட்டு நமக்கு இன்டிமேட் பண்ணிருச்சு ஃபோர் ஃபோர் எயிட்டி நைனில் இன்டிமேட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபோர் ஃபைவ் செவன் ஜீரோ வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு நம்ம ஒரு கால் சப்போஸ் மிஸ் பண்ணாலும் நமக்கு ஒரு கால் லாஸ் ஆனாலும் அடுத்த காலே நமக்கு வந்து உடனே ரைஸ் ஆயிடும் ஸோ அந்த காலில் ப்ராஃபிட் புக் பண்ணலைனாலும் அடுத்த கால் நமக்கு மறுபடியும் வந்து ஃபோர் ஃபைவ் டூ எயிட்டில் செல் கால் வந்துருச்சு எயிட் ஓ கிளாக் இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மாற்றி மாற்றியும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு என்ட்ரியை வந்து மிஸ் பண்ணிட்டாலும் அடுத்த என்ட்ரியை ஐம் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஆனாலும் அடுத்தடுத்த கால்ஸில் நீங்கள் அதை வந்து பிக்கப் பண்ணிடலாம் இங்கே ஃபோர் ஃபைவ் டூ எயிட்டில் செல் கால் வந்துருக்கு அது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்து இன்னும் ஃபோர் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிருக்கு ஸோ நேற்று ஃபுல்லாகவே மார்க்கெட் ஒன்று ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எவ்வோ இல்லாட்டி கீழே அப்படின்னு மாற்றி மாற்றி பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் ஆகிக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அடுத்து ஒரு எயிட் ஃபார்ட்டிக்கே பைக் கால் கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து கிடச்சிக்கிட்டேவும் வந்து இருந்திருக்கு ஸோ நீங்கள் ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணாலும் அடுத்த என்ட்ரியை உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக ஈஸியாக வந்திருக்கும் நீங்கள் டெய்லி சும்மா ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு இன்றைக்கி பை பண்ணணுமா இல்லை செல் பண்ணணுமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்ஸாக வந்து கொடுத்துருவோம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ